ஹாய் கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் வால்பாறை சீரீஸோட செகண்ட் பார்ட்டு பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம நைட்டு செக் போஸ்ட் வந்தது, மார்னிங் சன்ரைஸ் பார்த்தது, அப்புறம் தலனாறு எஸ்டேட்டு போனது, ஹிட்டன் வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருக்குது, பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. நம்மளோட ஃபஸ்ட்டு பார்ட்டில் சொல்லியிருப்போம் அக்கா மலை போகிறதா சொல்லியிருப்போம். ஆனால் நம்ம அக்கா மலை போகிறதுக்கு நமக்கு பர்மிஷன் கொடுக்கல, அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து இப்போ நம்ம திருப்பி வால்பாறை டவுனுக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே போய் சாப்பிட்டுட்டு நம்ம வேறு பிளேஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். வாங்க. நம்ம இப்போ வால்பாறை டவுனுக்குள்ளே வந்துட்டோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா குளிர் ஒன்றும் அப்படி ஒன்றும் தெரியல, நார்மலாக நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குங்க. நம்ம இப்போ சாப்பிட்றதுக்கு ஸ்ரீ லக்ஷ்மி செட்டிநாடு மெஸ் தான் போக போகிறோம். நிறைய யூடியூப் சேனலில் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குன்னு. ஸோ நம்ம அங்கே போய் சாப்பிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கைஸ், நம்ம சாப்பிட்டு வண்டியை எடுத்தாச்சுங்க. அந்த ஹோட்டல் ஓகே தாங்க. வால்பாறையில் இருக்க மற்ற ஹோட்டலை கம்பேர் பண்ணும்போது லக்ஷ்மி செட்டிநாடு மெஸ் ஓகே தாங்க டேஸ்ட் வைஸு. இது தாங்க போட் ஹவுஸு. இப்போ போட்டிங் விடுறதில்ல, ஏன்னா மெயின்டைன் பண்ணாமல் அப்படியே விட்டாங்க. நம்ம இப்போது சோலையார் டேம் போகிற வழியில் தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து 20 கிலோமீட்டர் வரும் சோலையார் டேம் போகிறதுக்கு. ஆனால் நம்ம சோலையார் டேம் போக போகிறதில்ல. அப்புறம் எங்கடா போயிட்டுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து 10 கிலோமீட்டரில் ஒரு அழகான லேக் மாதிரி வியூ பாயிண்ட் வரும். அந்த லேக்கை பார்த்துட்டு அப்படியே நல்ல முடி பூஞ்சோலை வியூ பாயிண்ட் போயிடலாம். இது தாங்க நான் சொன்ன அந்த பிளேஸ். வால்பாறைக்கு வந்த இந்த பிளேஸை கண்டிப்பாக பாருங்கள், நல்லாயிருக்கும். ஒரு சில சமயம் யானையெல்லாம் தண்ணி குடிக்க வரும் இந்த பிளேஸ்க்கு. இப்போ நம்ம நல்லமுடி பூஞ்சோலை வியூ பாயிண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். வாங்க, அது வேறு லெவல் பிளேஸு, நல்லாயிருக்கும். கைஸ், இப்போ நல்லமுடி பூஞ்சோலை வியூ பாயிண்ட்டோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். இங்கே நம்ம பைக்கை பார்க்கிங்கில் போட்டு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டை எடுத்துகிட்டு 1.5 கிலோமீட்டர்ஸ் உள்ளே நடக்கணும். வியூ பாயிண்ட் தவிர ஒரு ஸ்பெஷல் இருக்குது, நான் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். இது தாங்க அந்த ஸ்பெஷல். இந்த போர்டை பாருங்கள், கண்டேன் கடவுள் ஓம் ஆதிமுருகா கோவில்னு போட்டிருக்குங்களா. இங்கே தான் ஒருத்தர் கடவுளை பார்த்துருக்காரு, அவர் பார்த்ததாக சொல்லியிருக்காரு. அந்த கோவில் இங்கே தாங்க இருக்குது. கடவுளை பார்த்தேன்னு சொன்னவரும் இங்கே தான் இருக்கார். நம்ம பார்ப்போம். இங்கே பைக்குக்கு 40 ரூபா பார்க்கிங் சார்ஜு, பெர் ஹெட்டுக்கு வந்து 30 ரூபா. நாங்கள் ரெண்டு பேர் போயிருந்தோம், ஸோ 60 ரூபா டோட்டல், 100 ரூபாய்ங்க. பாருங்கள், இந்த பக்கம்தான் நம்ம போகணுங்க. இங்கே போர்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த எஸ்டேட் பேர் ஆனமுடி எஸ்டேட்டு. இந்த எஸ்டேட் வழியாக தான் நம்ம போகணும்.
கைஸ், நம்ம நல்லமுடி வியூ பாயிண்ட் வந்துட்டோம். பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் அடர்ந்த காடுங்க, கீழே ஃபுல்லாக ரொம்ப அமைதியான பிளேஸுங்க. இது சத்தம் பார்த்தீங்கன்னா பூச்சி பறவைகள் சத்தம் மட்டும்தாங்க இங்கே கேட்குது. இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளேயும் மலைவாழ் மக்கள்லாம் இருக்காங்க, உள்ளே இருக்காங்க. அங்கே பாருங்க, ரெண்டு பால்ஸ் தெரியுது. கீழே கிரீன் கலரில் ஷெட்டு தெரியுதுங்களா? அதாங்க இடமலகுடின்னு மலைவாழ் மக்கள் வாழ்கிற இடம். அது வந்து செட்டில்மெண்ட் ஏரியா. இன்னொரு ஃபால்ஸு தெரியுது பாருங்கள். டோட்டல் மூணு ஃபால்ஸ் தெரியுது இந்த வி பாயிண்ட்லேருந்து. இப்போ நம்ம நிற்கிறது தமிழ்நாடு, அந்த பக்கம் கேரளா. மூணாறு, இரவிக்குளம் நேஷ்னல் பார்க் அந்த ஏரியா வரும். அந்த ஃபால்ஸுக்கு பேர் இட்லியார் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, வியூ ஒன்றுமே தெரியல, ஃபுல்லாக ஃபாக் மறைச்சிருச்சுங்க. பாருங்க, ஃபாக் ஃபுல்லாக கிளம்பி வருது. நீங்கள் இந்த ஸ்பாட்டுக்கு வரணும்னா 3 மணிக்கு இங்கே ரீச் ஆகிற மாதிரி வாங்க. நான் 5 மணி வரைக்கும் தான் இங்கே அலோவ் பண்ணுவாங்க. 4 மணிக்கு மேலே இந்த மாதிரி ஒன்றுமே தெரியாது வியூவு. நான் சொல்லியிருந்தேன்லங்க, ஆதிமுருகா டெம்பிள் அதுக்கு இந்த பக்கம்தான் போகணுங்க. நம்ம போகிறதுக்கு அலோடு கொடுக்கல, ஏன்னா யானை நிற்கிது அந்த இடத்துல. போகிறதுக்கு இப்போ அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கடவுளை பார்த்ததா சொன்ன அந்த பெரியவரும் இப்போ அங்கே இல்லைங்களாம்மா, அவர் இறந்துட்டதா சொன்னாங்க. அவர் உயிரோடு இருந்தப்போ அவர் சொன்னதை வீடியோ எடுத்திருக்காங்க வேறு யூடியூப் சேனலில். அந்த கிளிப்பை போகிறேன் உங்களுக்கு, பாருங்கள். பார்த்தீங்களா, அவர் கடவுளை பார்த்தாரா இல்லையான்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். கைஸ், இங்கே பாருங்கள், ஒரு கீரி என்னை பார்த்து உள்ளே போயிடுச்சு. நான் அப்படியே நின்றுட்டேன் பேசாமல். பாருங்க, கொஞ்சம் கூட பயப்படாமல் எவ்வளவு அழகாக போகுதுன்னு. எனக்கு பின்னாடி வந்த பசங்க வீடியோ எடுத்துட்ருக்காங்க. கைஸ், நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். வர வழியில் யானை நிற்கிறதா சொன்னாங்க, அதை தேடி வந்தோம். இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குங்க. யானையை தேடி கண்டுபிடிச்சாச்சுங்க. ஆனால் உங்களுக்கு தெரியுமாங்கிறது தெரியல, மலை மேலே இருக்குங்க. யானை உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். வர்ற வழியில் சாம்பார் டியர் பார்த்துங்க. பாருங்கள், ஸ்டில்லை கொடுக்குது. அப்புறம் காட்டு பண்ணி பார்த்தோங்க. அப்படியே கீழே இறங்கிட்டு இருக்கோங்க. சன்ரைஸ் அப்போ மேலே போனோம், சன்செட்டுக்கு கீழே அப்படியே வந்துட்டுருக்கோங்க. சன்செட் பார்த்துட்டு ஆலியா டேம் வியூ பார்த்துட்டு இருக்கோங்க. நீங்கள் ஒன் டே ட்ரிப்பு போட்டிங்கன்னா வால்பாறையிலேருந்து 5:30 கீழே இறங்குற மாதிரி வாங்க. ஏன்னா 40 ஹேர்பின் பெண்டு இருக்குது, நைட் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் சிரமம் இறங்கிறதுக்கு. மக்களே, நம்ம தமிழ்நாட்டோட மாநில விலங்கு பார்க்கணுங்களா? இதோ பாருங்கள், இங்கே படுத்துருக்காப்புல. அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வியூ பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இல்லை இல்லை, சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை.